Hi friends, ellarkum vanakkam. Iniki inda video la 12th chemistry chapter 6 la 7 types of units and the edge length angle eludhuradhukana oru short trick pathiralam kandipa idu useful la irukum unga friends kuda share panirunga. Idukana basic ana clue idu correct ah irundha appdi mattumna namakku edge length um angle um vandu namakku same ah irukum. Okay ya, so clue enna appdina C teacher or HM teacher. Okay, this is your clue. Already you know that C denotes for cubic, T for tetragonal, O for orthorhombic, R for rhombohedral, H for hexagonal, M for monoclinic, T for triclinic. So and the order vandu ungalukku theriyum epoyume nama book la vandu triclinic class la kuduthirukanga because in the idhula vandu namakku ellame distinct ah irundhalum T vandu 2 times repeated ah irukku. So that confuse ஆகலாம். So last T for triclinic அப்படினா அந்த செகண்ட் T என்னவா இருக்கும்? டெட்ராகோனலா இருக்கும். ஓகே, இப்போ இது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் எட்ஜ் லெந்த் எழுதுறேன். ஸோ இப்போ எட்ஜ் லெந்த் ஆங்கிள் பார்க்கலாம். லிசன், ஃபர்ஸ்ட் நான் எல்லாத்துக்குமே வேல்யூஸ் கொடுத்துறேன். ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு சி. தென் லாஸ்ட் இதுக்கு நான் வேல்யூ கொடுக்கல. ஏ இஸ் ஈக்குவல் டு B not equal to C, then எல்லாத்துக்குமே not equal. இது இதுக்கு தான் சொல்லிவிட்டு நீங்கள் படித்தாலும் ஓகே. ஆர் இப்படி ஃபஸ்ட்டு நான் எல்லாத்துக்கும் கொடுக்கணும், தென் ஒரு இதுக்கு நான் கொடுக்கக்கூடாது, தென் எல்லாத்துக்கும் நான் கொடுக்கக்கூடாது. இப்படி நான் போச்சுட்டு திரும்பி அந்த த்ரீயை காப்பி பண்ணிடுங்க. ஓகே, ஐ ஹாவ் ரிட்டர்ன். நீங்கள் கேட்கலாம், நீ மூணு இதுக்கு தான் காப்பி பண்ண சொன்னேன். அப்போ ராம்போஹெட்ரிலேருந்து மூணு கிளினிக் வரைக்கும் தான் வரும். எதுக்கு ட்ரை கிளினிக் எழுதியிருக்க அப்படின்னா, அல் கிவ் அ ட்ரிக். கியூபிக் இஸ் ஆல்வேஸ் ஆப்போசிட் ஆஃப் ட்ரை கிளினிக். இப்போ கியூபிக்கில் எல்லாமே ஈக்குவல் அப்படின்னா ட்ரை கிளினிக்கில் எல்லாமே நாட் ஈக்குவலாக இருக்கும். சேம் ஃபார் ஆங்கிள், இங்கே எல்லாமே ஈக்குவலாக இருக்கும், இங்கே நாட் ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் வி சி ஃபார் ஆங்கிள். கியூபிக்கு எப்பயுமே ஃபஸ்ட்டு கியூபிக் அப்படின்னு பொறுத்துனா ஏ வந்து பி இஸ் ஈக்குவல் டு சி, எல்லாமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். எப்படியே ட்ரை கிளினிக் வந்து இதுக்கு ஆப்போசிட்டோ அதே மாதிரி தான் ஆங்கிளும் ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த ட்ரிக்கும் நான் போச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மூணுக்கு நீங்கள் எல்லாமே ஈக்குவல் போட்டு 90 டிகிரி போட்டுருங்க. தென் ராம்போஹெட்ரலுக்கு நம்ம ஒரு இது ஃபுல்லாக ஈக்குவல் போட்டோம்னா நெக்ஸ்ட்டு ஒரு இதுக்கு நம்ம ஈக்குவல் போட மாட்டோம் லாஸ்ட் இதுக்கு. ஸோ அது மாதிரி நான் லாஸ்ட் இதுக்கு நான் போடல. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஹெக்ஸாகோனல். ஹெக்ஸாகோனல் ஷேப் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் வரையும் போது பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி போட்டு கீழே வந்து ஒரு பெரிய ஷேப் வந்து தென் இப்படி இருந்திருக்கும். ஸோ அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக உங்களுக்கு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இட் இஸ் அ வெரி பிக் டயக்ராம் ஆல்சோ. அப்போ அதுக்கு நான் கண்டிப்பாக ஒரு பெரிய ஆங்கிள் கொடுக்கணும். அதனால் ஆல்ஃபா பீட்டாவுக்கு 90 டிகிரி, காமாவுக்கு வந்து 120 டிகிரி கொடுத்துக்கிறேன். மோனோ கிளினிக் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ மோனோ இதுக்கு ரிலேட்டடான ஒரு பாய் வேர்டு அப்படின்னு பார்த்து பாய் நேம் அப்படின்னு பார்த்தோன்னா மனோ அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ஸோ அந்த ஆங்கிளுக்கு நான் கொடுக்கக்கூடாது. ஸோ நான் ஏன் வந்து இப்போ இங்கே பாய் நேம் இழுத்தேன் அப்படின்னா, பாய் விச் இஸ் அ பி, பிக்கு பதிலாக நமக்கு இங்கே எங்கே என்ன இருக்குது, பீட்டா இருக்குது. ஸோ பீட்டா இஸ் நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி. இது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். அஸ் ஐ ஆல்ரெடி செட், ட்ரை கிளினிக் த ஆப்போசிட் ஆஃப் கியூபிக். தேங்க்யூ, பி ஹாப்பி ஆல்வேஸ்.